ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் நிறைய அம்மன் அம்பாள் இதுகளை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். ஒரு சில ஊருக்களில் இருக்கக்கூடிய அம்மனையும் ஒரு சில ஊர்களும் நம்ம தெரியாமல் போயிட்டோம். அதுலேயும் ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் இருக்குது. அந்த அம்பாளே கருணை உள்ளம் பொருந்தியவள், ஆனால் அவள் சிரசு மட்டுமே பயங்கர பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, சிரசுனா தலை, அவள் தலை மட்டுமே நம்ம தலைக்கணத்தை நீக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறது தான் வேலூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய குடியாத்தம். குடியாத்தம் ஊரில் இருக்கக்கூடிய கங்கை அம்மன். இந்த கங்கை அம்மன் ஏதோ கிராமத்துப்புற கோயில்களோ ரோட்டு உர கோயில்களோ தான் நம்ம பார்த்துருப்போம். பரசுராமர் கதையில் தன்னுடைய தந்தையாருக்கு கட்டுப்பட்டு தாயாரை சிறை சேதம் பண்ணிவிடுறார் பரசுராமர். இது வரலாறு. அதற்கப்புறம் அந்த சிரசை மட்டும் எடுத்துகிட்டு போய் த அம்பாலை பாவித்து பல அனுகிரகங்கள் மூலியமாக திருப்பி அந்த உடலில் சேர்க்கும் பொழுது அவள் அம்மன் உருவம் பெறுகிறாள். இது வரலாறு. இந்த சிரசு மட்டும் விழுந்த உடனே கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியும், என் தலை இருக்கிறது முடிக்க உன்னை காப்பேன்னு நம்ம பெரியவங்களாம் வாய் மொழியாக சொல்லுவோம். நம்ம குழந்தைய கூட சொல்லுவோம், நீ கஷ்ட கவலைப்படாத, நான் இருக்கிறத முடிக்க உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவோம். அல்லது ஒருபடி மேலே போய் தன் தலை இருக்கிற முடிக்க காப்போன்னு சொல்லுவோம். ஊரிலே எங்குமே எத்தனையோ மாரியம்மன் கோயில்கள் அம்மன் கோயில் விசேஷம் இருந்தாலும் கங்கை அம்மன் கோயில் திருவிழானா அது குடியாத்தம் தான். ஏன்னா எப்படி பரசுராமர் தலையை சிரசேதம் பண்ணாரோ அந்த அம்பாளுடைய தலையை மட்டும் திருவிழா காலங்களில் அவங்க வீதி உலா கொண்டு வருவாங்க கோயிலேருந்து. அப்போது அந்த சாட்சாட்சமாக உடல் இல்லாத அம்மனை பார்க்குறது போல இருக்கும். அம்மன் தலையை மட்டும் நேரில் பார்க்குற போது தெய்வம் எங்கே இருக்குது, குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய கங்கை அம்மனை போய் பார்க்கலாம். கங்கை நதியை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் கங்கை அம்மன் வச்சாங்க அப்படின்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி கங்கையில் முடிஞ்சால் உன் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் போயிடும் சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அம்பாள் வெட்டப்பட்டால் கூட தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய மாநில பிறவியில் இருக்கிறவங்களுக்கு அருள் புரியணும்னு தன்னுடைய உருவம் இல்லாமல் கூட சிரசோட காக்கக்கூடியது தான் இந்த கங்கை அம்மன் பேர். கங்கை எவ்வளோ புனிதமானவளோ அந்த மாதிரி இந்த சிரசு மட்டும் இருக்கக்கூடிய கங்கை அம்மனை போய் வணங்குனீங்கன்னா உங்களுடைய தலை சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த தலை போகிற விஷயம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும். இது முடிக்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே கேள்விப்படாத அதிசயம் அற்புதம். குடியாத்தத்தில் இன்றைக்கும் கங்கை அம்மன் கோயில் இருக்குது. இந்த கங்கை அம்மனை நம்ம நிறையா தடவை ரோட்டோர கோயிலாகவே பார்த்துருக்குறோம். ஆதியும் அந்தமும் மூலமாக இருக்கிறது தான் இந்த குடியாத்தம். இந்த குடியாத்தங்கிற ஊரை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதியான கோயில். தலை போகிற பிரச்சனை எல்லாத்துக்கும் எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. அந்த தலை போகிற பிரச்சனைகளை நீக்குவதற்கு மண்டக்காடு பகவதி அம்மன் கோயிலை ஏற்கனவே உங்ககிட்ட உணர்த்தியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை அம்மன் கோயில். அதனால தான் நம்ம பெரும்பாலும் வரலட்சுமி நோம்பு செய்கிறப்போ இப்போலாம் பெண்கள் வந்து பிரதானமாக வந்து விளக்குக்கு சேலையெல்லாம் சுற்றி அம்மன் போலவே பாவிக்கிறா, அலங்காரம் பண்ணுறா, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறப்போ அம்பாள் வர்ற மாதிரியே இருக்குது. ஆனால் சாட்சாட்சமாக அந்த காலத்தில் தேங்காயில் வெறும் மஞ்சளில் முகத்தை மட்டும்தான் செய்வாங்க. இதை வந்து பெரியவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். அந்த மாதிரி வெறும் முகத்தை மட்டும் வச்சாலே அவள் தலை வந்துட்டாலே உடம்பு வந்தது ஆயிட்டா, அந்த உடல் தான் ஜலம்னு சொல்லி அந்த செம்பில் இருக்கக்கூடிய தீர்த்தம்னு அர்த்தம். அது அதில் வந்து இந்த முகத்தை மட்டும் மஞ்சளில் செய்வாங்க. அவள் யார்னா அவள் தான் கங்கை அம்மன். அவளுக்கு முழு உருவம் கொடுக்கறது தான் நம்ம வரலட்சுமி விரதம்னு பேர். சரி, அம்பாளுடைய சொருமையாகவும் லட்சுமியோட சொறியாகவும் கங்கை நதி எப்படி நம்மளை புனிதப்படுத்துதோ அந்த மாதிரி கங்கை அம்மன் பவர் பொருந்தியவள். இந்த கங்கை அம்மனையும் சென்று வணங்கி நம்ம தலை சார்ந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி பெறணும்னு உங்களிடம் பிரார்த்தனை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்கநாத அடிமை, டி ஆனந்த் ஆழ்வார். வணக்கம்.